வணக்கம். நியூஸ் அட் நைன் செய்திகளுடன் நான் புனம் துஷ்யந்தன். முதலில் தலைப்புச் செய்திகள். 2023 உலகத்திற்கு கடினமான ஆண்டாக அமையும் என சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவர் எச்சரிக்கை. தேர்தலை கண்டு அஞ்சி ஓட வேண்டாம் என பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவிப்பு. ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பில் இன்னும் இறுதி முடிவு எட்டப்படவில்லை என பிரமுன பொதுச் செயலாளர் தெரிவிப்பு. 2023 ஆண்டின் இறுதிக்குள் நாட்டை வளமைக்கு கொண்டுவர எதிர்பார்த்துள்ளதாக ஜனாதிபதி நம்பிக்கை. நுவரலியா ஹட்டன் சாமிமலை தெய்வக்கந்து தமிழ் வித்தியாலயம் முன்பாக இன்று பெற்றோர்கள் ஆர்ப்பாட்டம். அலுவலக நேரத்தில் அரசு அதிகாரிகள் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவதை தவிர்க்க நடவடிக்கை. தொடர்பென பிரதான செய்திகள். அனுசரணை வழங்குவோர் இப்போது ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஆயுள் காப்பீடுதாரர்களின் பிள்ளைகளுக்கு SLIC இணையத்தினூடாக விண்ணப்பிக்கலாம். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், தந்தையும் தாயும் போன்று. 2023 ஆண்டு உலகத்துக்கு கடினமான ஆண்டாக அமையும் என சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவர் எச்சரித்துள்ளார். கடந்த ஆண்டை விட 2023 ஆண்டு முழு உலகிற்கும் மிகவும் கடினமான ஆண்டாக இருக்கும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதான தலைவர் கிறிஸ்டலினா ஜோர்ஜியவா எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் சீனாவின் மெதுவான வளர்ச்சியே இதற்கு காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உக்ரைன் போர் மற்றும் அதிக வட்டி வீதங்கள் காரணமாக உலக பொருளாதார வளர்ச்சி 2.7% என்று கடந்த அக்டோபர் மாதம் சர்வதேச நாணய நிதியம் அறிவித்தது. உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதாரத்தை கொண்டுள்ள சீனா தனது கொரோனா சுகாதார கொள்கையை தளர்த்தியதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதனால் 40 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக பொருளாதார வளர்ச்சி வீதம் குறைந்துள்ளது. உக்ரைன் போரினால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கடுமையான பொருளாதார மந்தநிலைக்கான அறிகுறிகள் தென்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானிய முன்னாள் பிரதமர் டேவிட் கேமரூன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளார். தனிப்பட்ட விஜயமாக இலங்கை வந்துள்ள பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் டேவிட் கேமரூன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இச்சந்திப்பு இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. ஜனாதிபதியுடன் சிநேகபூர்வ கலந்துரையாடலில் ஈடுபட்ட டேவிட் கேமரூன் ஜனாதிபதிக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார். இச்சந்திப்பில் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதியின் பணிக்குழாம் பிரதானியுமான ஷாக்ல ரட்நாயக்க மற்றும் ஜனாதிபதியின் சலாலசாமி நாயக்க ஆகியோர் பங்கேற்றனர். இந்த சந்திப்பை தொடர்ந்து பிரித்தானிய முன்னாள் பிரதமர் டேவிட் கேமரூன் கொழும்பு துறைமுக நகரை பார்வையிட்டார். இதன்போது துறைமுக நகர் தொடர்பில் அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். தேர்தலை கண்டு அஞ்சியோட வேண்டாம் என பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். குருடர்களுக்கு வெசக் தோரணையை காண்பிப்பதை போன்று நாட்டு மக்களுக்கு பொய்யுரைக்க வேண்டாம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ඒක සරු කරන්න ඒක හැඩි දැඩි කරන්න කටයුතු කරපු ජනතා විමුක්ති පෙරමුණ තමයි අද මේ අවුරුදු 74ක් ගැන කතා කරන්නේ. 2023 ஆண்டில் பயணித்துக் கொண்டிருக்கும் அரசாங்கம் குருடர்களுக்கு வெசாக் தோரணையை காண்பிப்பதை போன்று நாட்டு மக்களை குருடர்கள் என நினைத்துக் கொண்டு பொய்களை கூறிக்கொண்டு பொய்யான உறுதிமொழிகளை வழங்குகின்றது. இந்த நிலையில் தேர்தலை கண்டு அஞ்சி ஓட வேண்டாம் என அரசாங்கத்திடம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். 2023 ஆண்டின் முதலாம் அரையாண்டு முடிவதற்குள் 3 தேர்தல்களையும் நடத்தக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது. மாகாண சபை தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மற்றும் மார்ச்சிற்கு பின்னராக பொது தேர்தலையோ நடத்த முடியும். அத்துடன் பாராளுமன்ற தேர்தலை நடத்தினாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. புதிய அரசாங்கத்தை அமைத்துக் கொள்ள முடியும். மக்கள் விரும்பும் கருத்திற்கு அமைய முன்னோக்கி செல்வதே நாட்டின் தேவைப்பாடாக உள்ளது. துர்கமனு குமாரியாகினால தமை அந்திமட்ட மஹிந்த ராஜபக்சகம் பட்டங்கரா இத்தனையும் பாச பசில்ல நாமல்ல சிச்சில சுச்சூல அந்திமட்ட மே கோட்டாபியாகினால ரட பங்களோத் பாவேட்டம் அதல தமி. ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பில்
இன்னும் இறுதி முடிவு எட்டப்படவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பொதுச் செயலாளர் சாகர் காரியவசம் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலில் இம்முறை மொட்டு சின்னத்தில் போட்டியிட எதிர்பார்த்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மெத்திவர்ண கமிஷன் சபாவ மேவன விட்டாத் மங்கிதானே ஒவுன் பிரகாஷாக கல்லத்தியனவா தவன் ஒப்போதினக்கின் அதால கெசட் நிவேதனைய பல கரணவா கியலா மே அணுவ பக்ஷா கட்டியட்ட அப்பி மீட்ட காலிங் வத்தாவல வகேம மாகாண சபை தேர்தலில் மொட்டு லட்சணையில் போட்டியிட உள்ளோம். ஐக்கிய தேசிய கட்சியுடனும் நாம் கலந்துரையாடலை மேற்கொண்டுள்ளோம். அதே போன்று அம்முடன் முன்னர் இணைந்திருந்த கட்சிகளுடனும் கலந்துரையாடலை மேற்கொண்டு வருகின்றோம். அதற்கு அமையவே மொட்டு சின்னத்தில் போட்டியிடுவது என்ற முடிவிற்கு வந்துள்ளோம். சில பகுதிகளில் வேறு சின்னத்தில் போட்டியிடும் நிலைமையும் காணப்படுகின்றது. எது எவ்வாறாயினும் பெரும்பாலான பகுதிகளில் மொட்டு சின்னத்தில் போட்டியிடும் நிலைமையே காணப்படுகின்றது. ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணி அமைப்பது குறித்த விடயத்தில் தீர்க்கமான முடிவுகள் எதுவும் இதுவரை எடுக்கப்படவில்லை. இன்னமும் கூட கலந்துரையாடல்களை முன்னெடுக்கப்படுகின்றன. மேலும் ஒட்டு சின்னத்திலேயே நாம் அனைத்து பிரதேசத்திலும் போட்டியிடுவதற்கு தீர்மானித்துள்ளோம். பொகொட்டுவ லக்குனையாட்டத்தே அப்படி மீட்ட பிற கட்டியுத்துக்கள் ஆகாலேட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன நாமே அட்டத்தை தமை மெவராத் பலாத் பாலன சந்து விமசிம சந்தா தரங்க கிரிமட்ட பலாபுரத்துவின் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் சுயாதீனத்துவத்தை இல்லாதொழிக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகர் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். மின்சார பாவனையாளர்கள் சட்டத்திற்கு புறம்பான முறையில் மின்கட்டணத்தை அதிகரிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜானக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். புதிய வருடத்தில் ஆணைக்குழுவில் கடமைகளை ஆரம்பிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சேலஞ்சிங் அபியோகாத்மக தனக்கட அவில தீன எகட கேதுதோ அபி தானவா மே மாத்தியோடி மாத்திய உத்பலிங் அபிட ஹமதாம் தனகான புடுவாங்க. பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆசியா உள்ளிட்ட நாடுகளில் நிலவும் பொருளாதார பிரச்சினை இந்த வருடத்தில் முடிவிற்கு வரக்கூடிய நிலைமை காணப்படுவதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்திருக்கின்றது. அது அவ்வாறாக இருக்கையில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு என்ற ரீதியில் நாம் பாரிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை உருவாகியுள்ளது. இது சுயாதீன ஆணைக்குழுவாகும். இருந்தாலும் கூட இந்த ஆணைக்குழுவின் சுயாதீனத்துவத்தை இல்லாதொழிக்கும் நடவடிக்கைகள் அரசியல் சக்திகளால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இது சிறந்த விடயமல்ல, மாறாக இது வரலாற்று தவறாகும். அத்துடன் மின்சார பாவனையாளர்கள் சட்டத்திற்கு புறம்பான முறையில் மின் கட்டணத்தை அதிகரிக்கும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படுகின்றன. அனுசரணை விளங்குவோர் இப்போது ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஆயுள் காப்புறதாரர்களின் பிள்ளைகளுக்கு SLIC இணையத்திலூடாக விண்ணப்பிக்கலாம். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், தந்தையும் தாயும் போன்று. தொடர்பான பிராந்திய செய்திகள். இரண்டாயிரத்தி 2023 ஆண்டின் இறுதிக்குள் நாட்டை வளமைக்கு கொண்டு வர எதிர்பார்த்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். 2023 ஆண்டின் இறுதிக்குள் நாட்டை வளமைக்கு கொண்டு வர எதிர்பார்த்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். புதிய வருடத்தில் கடமைகளை பொறுப்பேற்கும் நிகழ்வு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. ஜனாதிபதி செயலகத்தில் கடமையாற்றும் அரசு உத்தியோகஸ்தர்கள் புதிய வருடத்திற்கான உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர். குணகருக்கு சமாஜ்யா பிஹி கிரீமட்டது கொடஸ் கருவகுவன மம மகஜன முதலின் வெடுப்லவன. புதுவருட உறுதிமொழி எடுக்கும் நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி 2023 ஆண்டின் இறுதிக்குள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் நாட்டை இயல்பநிலைக்கு கொண்டு வருவதற்கும் ஒரே பொறிமுறையாக செயல்பட வேண்டும். நமது பணி நேரம் 8 மணித்தியாலங்களுக்கு மட்டுப்படுத்தப்படவில்லை. நமது பணிகள் வாரத்தில் 5 நாட்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்படுவதில்லை. உங்கள் அனைவரதும் ஆதரவுடன் நாட்டை இயல்பு நிலைக்கு கொண்டு வர எதிர்பார்த்துள்ளதோடு நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லவும் எதிர்பார்த்துள்ளேன் என்றார். நமது இந்தன சந்தாத் ஆஹார சந்தாத் போர சந்தாத்
ஓமனா பிரமாணே அப்படி லபாதென்ட அவஸ்தாவக் எத்துவேலா திபெண்ணும். அனைவரும் ஒரே தேசத்தின் பங்காளிகளாக வெற்றிமிக்க எதிர்காலத்தின் வாரிசுகளாக செயல்படுவோம் என பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். பிரதமர் அலுவலகத்தின் ஊழியர்கள் 2023 புத்தாண்டில் கடமை பணிகளை ஆரம்பிக்கும் நிகழ்வு பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையில் இன்று கொழும்பில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். පවතිනවාදී ගරු ජනාධිපති රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා ප්‍රධාන රජය මුළු මහත් රටවැසියා වෙනුවෙන් தேசத்தின் எதிர்காலத்தை வெற்றிகரமானதாக ஆக்குவதற்கான உறுதிமொழியை வழங்கி அர்ப்பணிப்புடன் செயற்படுவதற்கும் உறுதி பூணும் தருணம் இது. சுதந்திரம் அடைந்து 100 ஆண்டுகள் என்ற இலக்கை வெட்டுவதற்கான அடுத்த 25 ஆண்டுகளுக்கு உறுதியுடனும் அர்ப்பணிப்புடனும் செயற்படுவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் முழு நாட்டு மக்களுடனும் ஒன்றிணைந்துள்ளது. இன்று இந்த உறுதிமொழியை வழங்கும் போது நாட்டின் ஜனாதிபதி அலுவலகம், அமைச்சுகள் மற்றும் திணைக்களங்கள், நாடு முழுவதிலும் பரந்துள்ள அரசு சேவை நிறுவனங்கள் எங்களுடன் இணைந்துள்ள லட்சக்கணக்கான அரச ஊழியர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான தனியார் துறை ஊழியர்களினதும் ஒரே எதிர்பார்ப்பு நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதாகும். இதன்போது அரச சேவைக்கு மிகவும் முக்கியமான பணி ஒதுக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கும் முழு நாட்டிற்கும் அரச சேவையினை செயற்திறனாகவும் ஒழுங்குமுறையாகவும் பயனுறுதி மிக்கதாகவும் கொண்டு செல்வதற்கு நாங்கள் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம். வரலாற்றில் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் பின்னடைவுகளையும் மீள் எழுச்சியையும் அனுபவித்த ஒரே நாடு என்ற வகையில் மீண்டும் கீர்த்தி மிக்கதொரு நாடாக கட்டியெழுப்ப முடியும். வரலாற்றில் மிகவும் சவாலான காலகட்டத்திற்கு நாம் முகம் கொடுத்துள்ளோம். வளர்ச்சி அடைந்த, உணவில் தன்னிறைவு பெற்ற நாடாக மாறவும், பல்வேறு துறைகளில் புதிய அபிவிருத்திகளில் ஈடுபடும் புதிய தலைமுறையை கட்டியெழுப்பவும், நமது கரங்களை நீட்டி அரசு துறையின் அனைத்து கடமைகளையும் நிறைவேற்றுமாறு பிரதமர் என்ற முறையில் உங்களிடம் கேட்டுக் கொள்கின்றேன். அனைவரும் ஒரே நாடாக, ஒரே தேசத்தின் பங்காளிகளாக, ஒரே அபிவிருத்தி செயல்முறையின் வெற்றிமிக்க எதிர்காலத்தின் வாரிசுகளாக நமது பணிகளை மேற்கொள்வோம். වසරක ඉලක්කයට නිදහසෙන් පසුව අපි පැමිණීමේ ඉදිරි 25 වසරක ප්‍රධාන වැඩපිළිවෙලට අදිෂ්ඨානයෙන් කැපවෙන රාජ්‍යයේ මුළු මහත් 2023 ஆண்டிற்கான கடமைகளை ஆரம்பிக்கும் சம்பிரதாய நிகழ்வு யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மானா பிரதீபன் தலைமையில் இடம்பெற்றது. தேசிய கொடியேற்றப்பட்டு தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. தொடர்ந்து புதுவருட உறுதிமொழி எடுக்கப்பட்டது. யாழ்ப்பாண மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் உட்பட மாவட்ட செயலக உத்தியோகஸ்தர்கள் பலரும் நிகழ்வில் பங்கேற்றனர். இன்றுடன் ஆரம்பிக்கும் புதுவருடத்தில் ஒரே நாட்டின், ஒரே தேசத்தின், ஒரே கொடியின்கள் பாதுகாப்பான தமிழ் சிங்கள மொழிகளில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு யாழ்ப்பாணம் பொதுனா வைத்தியசாலையில் புதுவருட கடமைகளை பொறுப்பேற்கும் நிகழ்வு இடம்பெற்றது. தமிழ் சிங்கள மொழிகளில் வைத்தியசாலை பணியாளர்கள் புதுவருட உறுதிமொழியையும் எடுத்துக் கொண்டனர். ஒரே நாட்டில், ஒரே தேசத்தில் நூற்றாண்டுக்கான முன்னெடுப்பு பவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் வி சரச்சந்திர தலைமையில் புதுவருட கடமையேற்பு நிகழ்வு பவுனியா மாவட்ட செயலக வளாகத்தில் இடம்பெற்றது. ராணுவ வீரர்கள் மற்றும் நாட்டுக்காக உயிர் நீத்தவர்களை நினைவு கூர்ந்து 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டதை அடுத்து உறுதிமொழி எடுக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. பவுனியா மேலதிக அரசாங்க அதிபர், ராணுவ மற்றும் கடற்படை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட செயலக உத்தியோகஸ்தர்களும் நிகழ்வில் பங்கேற்றனர். முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் அரசு உத்தியோகஸ்தர்களின் சத்தியப்பிரமாண நிகழ்வு இடம்பெற்றது. தேசிய கொடி ஏற்றப்பட்டு இறந்த ராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோருக்கு 2 நிமிட மௌன அஞ்சலியுடன் 2023 ஆண்டுக்கான பணிகளை அரசு உத்தியோகஸ்தர்கள் ஆரம்பிக்கும் முதல் நாளான இன்று தங்கள் கடமைகளை நேர்மையும் நீதியாகவும் பொதுமக்களுக்கு செய்வோம் என மாவட்ட செயலாளர் முன்னிலையில் உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஆனால் பணங்களை மாற்றம் பெற வேண்டியதுதான் உண்மையான முக்கியமான உண்மையான நோக்கமும் கூட. நாங்கள் 3 விஷயங்களை நாங்கள் இந்த புது வருடத்தில் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஒன்று, நன்றி செலுத்துதல், மற்றவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டியது. மற்றது அன்பு செலுத்துதல், மற்றவர்கள் மன்னிப்பு வழங்குதல். இந்த 3 வளங்களிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த புத்தாண்டை நாங்கள் நல்ல ஆண்டாக நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும்.
இலங்கையை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் 2022 இருந்து ஒரு இலங்கையின் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருப்பதை நாங்கள் அறிந்திருப்போம். கிட்டத்தட்ட 34 லட்சம் மக்கள் எதிர்காலத்தில் வந்து பட்டினியில் செல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக உலக உணவு ஸ்தாபனமும் விவசாய உணவு ஸ்தாபனமும் எதிர்கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களது அரச கொள்கைக்கு அமைவாக நாங்கள் இன்னைக்கு பிரகடனப்படுத்தியிருக்கின்றோம், எல்லாரும் உறுதிமுறை கொண்டிருக்கின்றோம். அதன்படி நாங்கள் இணைத்திறனான சேவையும் விளைத்திறனான சேவையும் நாங்கள் செய்ய வேண்டிய பாரிய பொறுப்பு எங்களுக்கு சுமத்தப்பட்டிருக்கின்றது. கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகளுக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கியினால் நிதியுதவி வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட கமல அபிவிருத்தி திணைக்கள பிரதி ஆணையாளர் பாவனா தேவரதன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகளுக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கியினால் 263 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் உலக உணவு விவசாய ஸ்தாபனத்தின் ஏற்பாட்டில் அடிக்கட்டு பசலையும் வழங்கப்பட உள்ளதாகவும் கிளிநொச்சி மாவட்ட கமல அபிவிருத்தி திணைக்கள பிரதி ஆணையாளர் பாவனா தேவரதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக விவசாயிகளை தெளிவூட்டும் ஊடக சந்திப்பு கமல அபிவிருத்தி திணைக்களத்தில் இடம்பெற்ற வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். கிளிநொச்சி மாவட்டத்தில் 2022-23 காலப்போகத்தில் 19772 விவசாயிகள் 28772 ஹெக்டேரில் வந்து விவசாய நடவடிக்கை ஈடுபட்டிருக்கிறார்கள். அதில் வந்து ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதியுதவியின் கீழ 1 ஹெக்டேருக்கு 10,000 பிரகாரமும் 2 ஹெக்டேருக்கு 20,000 விவசாயிகளுக்கு பெற்றுக் கொடுக்கப்படும். அதில் எங்களுக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கியால் எங்களுக்கு 263 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 9431 விவசாயிகளுக்கு 126 மில்லியன் அவருடைய விவசாயிகளுடைய தனிப்பட்ட வங்கி கணக்கில் வெப்பிடப்பட்டுள்ளது. இரண்டாவது கட்டமாக 3588 விவசாயிகளுக்கு 47 மில்லியன் வெப்பிடப்பட்டுள்ளது. மிகுதியாக உள்ள 6433 விவசாயிகளுக்கு 88 மில்லியன் வந்து இந்த மாதம் 5ஆம் தேதிக்கு பிற்பாடு வெப்பிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். 2022-23 காலபோகம் ஈடுபட்ட விவசாய அனைவருக்கும் டிஎஸ்பி கொடுக்கறதுக்கான நடவடிக்கைகள் எங்கள் திணைக்குழுத்தால் எடுக்கப்பட்டிருந்தது. டிஎஸ்பிக்கு யூஎஸ்ஐ திட்டத்தின் கீழ் எஃப்ஐஆர் நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு பயனாளிகள் பட்டியல் ஒவ்வொரு கமல்நல சேவை நிலையத்திலையும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. பயனாளிகள் பட்டியல் தொடர்பாக யாராவது விவசாயிகளுக்கு குறைபாடுகள் ஏதாவது பிரச்சனைகள் கருத்துக்கள் இருந்தால் 5ஆம் தேதிக்கு முற்பாடு எங்கள் திணைக்களத்துக்கோ அல்லது விவசாய கமல்நல நிலையங்களுக்கோ தெரிவிக்கும் பட்சத்தில் அதுக்கு எங்களால் நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு அதன் பிரகாரம் பின்பு எங்களால் அதுக்குரிய பரிந்துரைக்கப்பட்ட அளவில் டிஎஸ்பி வழங்குவதற்கு எங்களால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தங்களுக்கு தேவையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நுவரலியா ஹேட்டன் சாமிமலை தெய்வக்கந்த தமிழ் வித்தியாலயம் முன்பாக இன்று பெற்றோர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நுவரலியா ஹேட்டன் கல்வி வலயம் கோட்டம் 3க்குட்பட்ட சாமிமலை தெய்வக்கந்த தமிழ் வித்தியாலயத்தை கைப்பற்றி வைத்திருந்த ஆசிரியரை வெளியேற்றுமாறு கோரி பெற்றோர்கள் இன்று காலையில் வந்து வித்தியாலயம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று 3ஆம் தவணையின் 1ஆம் கட்ட கல்வி நடவடிக்கை ஆரம்பமான நிலையில் தெய்வக்கந்த தமிழ் வித்தியாலயத்தில் பணியாற்றி வந்த ஆசிரியர் ஒருவருக்கு ஹட்டன் வலய கல்வி பணிமனையினூடாக இடமாற்றம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த பாடசாலைக்கு புதிய அதிபர் ஒருவரை பொறுப்பேற்குமாறு வலய கல்வி பணிப்பாளரினால் எழுத்து மூலமாக கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது. இவ்வாறான நிலையில் இன்று காலை வித்தியாலயத்துக்கு புதிய அதிபர் சென்றபோது குறித்த ஆசிரியரினால் புதிய அதிபருக்கு இடையூறு விளைவிக்கப்பட்டமையினால் பெற்றோர்கள் அதிபர் தரம் இல்லாத ஆசிரியரை வித்தியாலயத்தை விட்டு வெளியேறுமாறும் புதிய அதிபரை வித்தியாலயத்தை பொறுப்பேற்குமாறும் கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய அதிபரை கடமைகளை பொறுப்பேற்க விடாது குறித்த ஆசிரியர் வித்தியாலயத்தை விட்டு வெளியேற முயற்சித்த போது பெற்றோர்கள் குறித்த ஆசிரியரை சுற்றி வளைத்தனர். சம்பவம் தொடர்பில் தெய்வக்கந்த தமிழ் வித்தியாலயத்துக்கு சென்ற கோட்டம் 3க்கு பொறுப்பான கோட்டக்கல்வி பணிப்பாளர் சிவகுமார் பெற்றோர்களோடு கலந்துரையாடினார். அதன் பின்னர் கோட்டக்கல்வி பணிப்பாளர் முன்னிலையில் புதிய அதிபர் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். தேசிய மட்ட அழகியல் நடனப் போட்டியில் மட்டக்களப்பு பட்டிருப்பு வலயம் முதலிடத்தை பெற்றுள்ளது.
கல்வி அமைச்சினால் அனுராதபுரத்தில் நடாத்தப்பட்ட தேசிய மட்ட அழகிகள் நடந்த போட்டியில் மட்டக்களப்பு பட்டிருப்பு வலயத்திலிருந்து பங்கு பெற்றிய 5 போட்டிகளும் முதலிடத்தை பெற்றுள்ளது. அந்த வகையில் கல்லாவளை மகாவித்யாலய தேசிய பாடசாலை ஒயிலாட்டம், உழவர் நடனம், செம்பு நடனம் ஆகிய போட்டிகளில் தேசிய ரீதியில் முதலிடத்தை பெற்றுள்ளது. அதேபோல் பெரிய பூரதீவு பாரதி வித்யாலயம் காவடியாட்டம், செம்பு நடனம் ஆகிய போட்டிகளில் பங்கு பெற்று தேசிய ரீதியில் முதலிடத்தை பெற்றுள்ளது. தேசிய மாட்டத்தில் 5 போட்டிகளிலும் முதலிடத்தை பெற்று பாடசாலைக்கும் பட்டிருப்பு கல்வி வலயத்திற்கும் மாவட்டத்திற்கும் பெருமையை சேர்த்துள்ள கல்தாவளை மகாவித்யாலய தேசிய பாடசாலை மற்றும் பெரிய பூரதீவு பாரதி வித்யாலய மாணவர்களுக்கும் நெறிப்படுத்திய ஆசிரியர்களுக்கும் கல்வி சமூகம் மற்றும் பழைய மாணவர் உள்ளிட்ட அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். கல்முனையில் கேரள கஞ்சா மற்றும் ஹெரோயின் போதைப்பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கேரளா கஞ்சா மற்றும் ஹெரோயின் போதைப் பொருளுடன் சந்தேக நபரை கல்முனை தலைமையக போலீசார் கைது செய்துள்ளனர். அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையக போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவல் ஒன்றிற்கமைய இக்கைது சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது கல்முனை உதவி போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மேற்பார்வையில் கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ரம்ஷின் பக்கீர் வழிநடத்தலில் விடுமுறையில் இருந்த கல்முனை குற்றப்புலனாய்வு பிரிவு பொறுப்பதிகாரியும் பிரதம போலீஸ் பரிசோதகருமான அலிசார் ரஃபிக் தலைமையிலான போலீஸ் குழுவினர் கல்முனை மஹமூத் பெண்கள் பாடசாலைக்கு அருகில் வைத்து கேரளா கஞ்சா மற்றும் ஹெரோயின் போதைப் பொருளை சூட்சுமமாக கொண்டு சென்ற 35 வயதான சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். மேலும் கைதான சந்தேக நபர் வசமிருந்து ஹெரோயின் 6 கிராம் 680 மில்லி கிராம் உட்பட கேரளா கஞ்சா 1 கிராம் 900 மில்லி கிராம் மற்றும் 29,700 ரூபாய் பணம், ஒரு கை தொலைபேசி உள்ளிட்டவைகள் கல்முனை தலைமையக போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. பின்னர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை சான்று பொருட்களுடன் கல்முனை தலைமையக போலீசார் நீதிமன்ற நடவடிக்கைக்காக ஆஜர் செய்ய ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றனர். அலுவலக நேரத்தில் அரசு அதிகாரிகள் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவதை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் நில் கபுகின் தெரிவித்துள்ளார். மக்களுக்கான பணிகளை விரைவாக முன்னெடுக்கும் வகையில் அலுவலக நேரத்தில் அரசு அதிகாரிகள் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் நில் கபுகின் தெரிவித்துள்ளார். அரசு அதிகாரிகள் கடமை நேரத்தில் முகநூல், வாட்ஸ்அப் பார்த்தவாறு சேவைகளை புறவந்த மக்களை பார்த்துக் கொண்டிருப்பதை அவதானிக்க முடிந்த நிலையில் அலுவலக நேரத்தில் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவது தொடர்பில் சுற்றறிக்கை வெளியிடலாமா என யோசிப்பதாக பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் நில் கபுகின் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கான மலேசிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் புதிய அலுவலகம் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான மலேசிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் புதிய அலுவலகம் இன்று கொழும்பு 7 பான்ஸ் பிளேஸில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மலேசியாவின் மலாக்கா மாநில ஆளுநர் துன் முகமது அலி ருஷ்தாம் அலுவலகத்தை உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்தார். இலங்கைக்கான மலேசிய உயர்ஸ்தானிகர் தான் ஜாங் தாய் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் ராஜதந்திரிகள், அரசியல் பிரமுகர்கள் என பலர் கலந்து கொண்டனர். போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த முடிந்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமல் குணரட்னம் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சு போலீஸ் மற்றும் ஏனைய தரப்பினருடன் இணைந்து முன்னெடுத்த நடவடிக்கைகள் காரணமாக போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த முடிந்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமல் குணரட்னம் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தலை முறியடிப்பதற்கான நடவடிக்கைகள் வெற்றியளித்துள்ளதன் காரணமாக சமூகத்தில் பாரிய தாக்கம் ஏற்பட்டுள்ளதுடன் நாடு அரசியல் ரீதியில் ஸ்திரமற்றதாக, குழப்பம் மிக்கதாக மாறுவதை தடுப்பதற்கு ஆயுதப்படையினரும் போலீசாரும் ஆதரவை வழங்கினார்கள் எனவும் கமல் குணரட்ன குறிப்பிட்டுள்ளார். நாளைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக இலங்கை மின்சார சபையின் ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பின் அழைப்பாளர் ரஞ்சன் ஜெயலால் அறிவித்துள்ளார். அமைச்சரவைக் கூட்டத்தில் மின்கட்டணத்தை அதிகரிப்பதற்கான பிரேரணைக்கு அனுமதி கிடைத்தால் நாட்டில் உள்ள அனைத்து மின்சார சபைகளை அலுவலகங்களுக்கு முன்பாகவும் நாளைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக இலங்கை மின்சார சபையின் ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பின் அழைப்பாளர் ரஞ்சன் ஜெயலால் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் நாளை நண்பகல் 12 மணி முதல் 2 மணி நேர போராட்டம் நடைபெறும் என ரஞ்சன் ஜெயலால் குறிப்பிட்டார்.
வடக்கு மாகாணத்தில் டெங்கு நோயின் பரம்பல் அதிகரித்துள்ளதாக யாழ்ப்போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் டெங்கு நோயின் பரம்பல் அதிகரித்து காணப்படும் நிலையில் மக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் என யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் டி சத்யமூர்த்தி தெரிவித்துள்ளார். எமது செய்திப்பிரிவிற்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வடபகுதியில் டெங்கு நோயின் பரம்பல் அதிகரித்து காணப்படுகின்றது. இங்கே மருத்துவ விடுதிகளில் பல டெங்கு நோய்க்கு உள்ளானவர்களுக்கான சிகிச்சை வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே பொதுமக்கள் மிகவும் அவதானமாக நடந்து கொள்ள வேண்டும். காலங்களில் சூழலை மிக சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இது அனைவரது கடமையாகும். டெங்கு நோய் ஏற்படுகின்ற போது தகுந்த வைத்தியரை நாடி சிகிச்சையை பெற்றுக் கொள்ள வேண்டும். சில சமயங்களில் மேலதிக சிகிச்சைக்காக வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு விசேட வைத்திய நிபுணர் மற்றும் விசேட அலகில் பராமரிக்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட வேண்டும். ஆகவே இது பற்றி அதிக பதட்டம் கொள்ள தேவையில்லை. இருப்பினும் இந்த டெங்கு நோய் தொற்றை தடுப்பதற்கு நாங்கள் அனைவரும் எங்களால் அந்த கடமைகளை செய்ய வேண்டும். திருவோணமலை கிளாலி மற்றும் மன்னார் படுகொலைகளின் நினைவேந்தல் இன்று யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டது. திருவோணமலை மாணவர் படுகொலை, கிளாலி படுகொலை மற்றும் மன்னார் படுகொலை நினைவேந்தல் இன்று யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டது. தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ்ப்பாணத்தில் உள்ள அலுவலகத்தில் படுகொலை நினைவேந்தல் நினைவு கூறப்பட்டது. தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜா கஜேந்திரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் முன்னணியின் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என பலர் பங்கேற்றனர். இந்த 5 மாணவர்களுடைய படுகொலை தொடர்பாக 13 அதிரடிப்படையினர் குற்றஞ்சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்த போதிலும் கூட காலப்போக்கிலே ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய அதீத செலவீடுகள் காரணமாகவும் நீதித்துறையினுடைய சுயாதீனமற்ற தன்மைகள் காரணமாகவும் போலீசார் நீதிமன்றங்களை தவறாக வழியே நடத்தியதனுடைய விளைவாகவும் அந்த 13 பேரும் எந்தவிதமான தண்டனைகளும் இல்லாமல் தப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதேபோன்று ஏனைய சம்பவங்களிலே தமிழ் மக்களை படுகொலை செய்த கடற்படையினருக்கோ அல்லது வான்படையினருக்கோ இராணுவத்தினருக்கோ எந்தவிதமான தண்டனைகளும் இதுவரைக்கும் வழங்கப்பட்டதில்லை. இது என்னத்தை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி சொன்னால், உள்ளக பொறிமுறை மூலமாக ஒருபொழுதும் தமிழர்களுக்கு நீதி கிடைக்காது. இந்த படுகொலைகளுக்கு நீதி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை நடைபெற வேண்டும். ஒரு விசேட குற்றவியல் தீர்ப்பாயம் ஊடாக அல்லது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஊடாக இந்த விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். பேச்சுவார்த்தை என்ற பெயரிலும் தீர்வுகள் என்ற பெயரிலும் படுகொலைகளுக்கான நீதி விசாரணைகளை கைவிடுவதற்கான சதி முயற்சிகள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 5 மாணவர்களை சுட்டுக்கொலை செய்த இருவருக்கு காயங்களை ஏற்படுத்தியது தொடர்பில் சாட்சிகள் இருந்தும் இவர்களை விடுதலை செய்தார்கள். ஸ்ரீலங்கா இராணுவத்தின் நடவடிக்கைகள் யாவும் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள், அப்பாவி மக்கள், மாணவர்கள், சிறுவர்கள், குழந்தைகள், தாய்மார்கள், வயோதிபர்கள் என இவர்கள் எல்லாம் பயங்கரவாதிகள் என்ற ஒரு கருத்திலேதான் கொண்டு நீதிமன்றமும் தண்டனை வழங்குகின்றது அல்லது நீதிமன்றம் குற்றம் செய்தவர்களை மறைத்து விடுதலை செய்கின்றது என்பதுதான் பொதுமக்களுடைய கருத்தாக, தமிழ் இனத்தின் கருத்தாக இருக்கின்றது. திருவோணமலையில் படுகொலை செய்யப்பட்ட 5 தமிழ் மாணவர்களின் 17th நினைவு தினம் யாழ்ப்பாணம் வல்வட்டித்துறையில் அனுஷ்டிக்கப்பட்டது. தமிழ்த் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் எம் கே சிவாஜிலிங்கத்தின் ஏற்பாட்டில் இந்நினைவஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. மட்டக்களப்பு ஏறாவூர் நகரசபையின் வரவு செலவு திட்டம் மேலதிக ஒரு வாக்கினால் தோற்கடிக்கப்பட்ட நிலையில் அதன் தவிசாளர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். மட்டக்களப்பு ஏறாவூர் நகரசபையின் வரவு செலவு திட்டம் மேலதிக ஒரு வாக்கினால் தோற்கடிக்கப்பட்ட நிலையில் அதன் தவிசாளர் தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் பிரதி தவிசாளரினால் சபை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது. ஐக்கிய தேசிய கூட்டமைப்பின் ஏறாவூர் நகரசபையின் தவிசாளர் நலீம் அவர்களினால் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த வரவு செலவு திட்டம் நகரசபையின் செயலாளர் ஹமீம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இன்றைய முதலாவது வாக்கெடுப்பில் 9-8 என்றவாறு வரவு செலவு திட்டம் தோல்வியடைந்தது. நலீம் அவர்களின் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக 8 உறுப்பினர்களும் எதிராக 9 உறுப்பினர்களும் வாக்களித்தனர். இதன் மூலம் வரவு செலவு திட்டம் ஒரு மேலதிக வாக்குகளால் தோல்வியடைந்தது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் வரவு செலவு திட்டம் சபையில் சமர்ப்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2வது வாக்கெடுப்பு திருத்தத்துடன் சபையில் தவிசாளரினால் சமர்ப்பிக்கப்பட்டதுடன் அது தொடர்பான வாக்கெடுப்பு விடப்பட்டது. இதன் போது வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக 8 உறுப்பினர்களும் எதிராக 9 உறுப்பினர்களும் வாக்களித்தனர்.
நடத்தினர். இந்த வாக்கெடுப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இரண்டு உறுப்பினர்கள், தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் ஒரு உறுப்பினர், ஐக்கிய தேசிய கூட்டமைப்பின் ஐந்து உறுப்பினர்கள் ஆதரவாகவும், பிரதி தவிசாளர் உட்பட ஐக்கிய தேசிய கட்சியின் நான்கு உறுப்பினர்கள், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் மூவர், ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு மற்றும் சுயேட்சை குழு உறுப்பினர் ஒருவர் வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களித்தனர். இதன்போது வரவு செலவு திட்டம் இரண்டாவது தடவையும் தோல்வியடைந்த நிலையில் தனது தவிசாளர் பதவியை ராஜினாமா செய்வதாக ஏறாவூர் நகர சபையின் தவிசாளர் நளீம் தனது உரையில் தெரிவித்துவிட்டு சபையிலிருந்து வெளியேறியதுடன் அவருக்கு ஆதரவு வழங்கிய உறுப்பினர்களும் வெளியேறினார்கள். இந்த நிலையில் தவிசாளரின் ஆசனத்தில் அமர்ந்த பிரதி தவிசாளர் அப்துல் வாசித் தவிசாளரின் ஆசனத்தில் அமர்ந்து சபையினை நடத்தினார். சபையிலிருந்து வெளியேறிய ஏறாவூர் நகர சபையின் தவிசாளர் நளீம் ஊடக சந்திப்பொன்றினையும் நடத்தினார். நான் தவிசாளராக பொறுப்படுத்ததன் பின் ஏறாவூர் நகரசபையிலே பல்வேறு நாங்கள் வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தோம். உங்களுக்கு தெரியும், 6 மாதத்தில் முடித்து தருவேன் என்று கூறிய அந்த ஏறாவூர் மக்களுடைய சொத்தான அந்த மார்க்கெட்டை நான் நினைக்கின்றேன் சுமார் 6.5 வருடமாகியும் இன்னும் அது நிறைவேறவில்லை. அதை எச்க்ரௌன் என்று சொல்வார்கள், தற்காலிக பொதுச்சந்தை மௌலானா சதுக்கம் அமைந்திருக்கின்ற பகுதியிலே அது இருந்தது, அந்த அமைக்கப்பட்டது. அதன் விளைவாக எங்களுடைய வியாபாரங்கள் கேள்விக்குறியாக்கப்பட்டு புன்னக்குடா வீதியிலே இருக்கின்ற நிறைய வர்த்தகர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து, அவர்களுடைய தொழிலை இழந்து, அவர்களுடைய குடும்பத்தை இழந்து, அவர்கள் தற்பொழுது பாஸ்போர்ட்டும் கையுமாக வெளிநாடுகளில் இருக்கின்றார்கள். அந்த நிலைமையை கருத்தில் கொண்டு இருக்கின்ற கொஞ்ச நெஞ்ச மிச்ச சொச்ச வியாபாரிகளையும் பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நான் தவிசாளராக ஏற்று அந்த மார்க்கெட்டை புனரமைக்க ஆரம்பித்தேன். அதன் அடிப்படையில் எனது சொந்த நிதியான 5 லட்சம் ரூபாயையும் அதற்கு நான் செலவழித்தேன். பொருட்களை வாங்கி செல்கின்ற வகையிலே அந்த மார்க்கெட்டை நாங்கள் அழகான முறையிலே வடிவமைத்து அந்த வியாபாரிகளிடம், மார்க்கெட் சங்க வியாபாரிகளிடம் நாங்கள் ஒப்படைத்தோம். உங்களுக்கு நன்றாக தெரியும். அதேபோன்றுதான் கிழக்கு மாகாணத்திலே இல்லாத தனியே ஒரு பெண்களுக்கான ஃபாத்திமா லைப்ரரி என்ற ஒரு வாசிய சாலையை நாங்கள் ஆரம்பித்தோம். அதேபோன்றுதான் தற்பொழுது லெகுன் பார்க்கிலே அழகான முறையிலே அதை ஒரு ஜிம் சென்டர் யூனிசெஃப் திட்டத்தின் மூலமாக யூனிசெஃபுடைய ஏற்பாட்டிலே நிதி என்னால் கோரப்பட்ட விண்ணப்பிக்கப்பட்டதன் அடிப்படையில் அந்த நிதிகளை பெற்று யூனிசெஃப் நிதியின் மூலமாக அந்த ஜிம் சென்டர் ஒன்றை அழகாக உருவாக்கி இருக்கின்றோம். ஒரு சமூக புரட்சியை உருவாக்கியது என்றே கூறலாம். வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக 8 வாக்குகளும் எதிராக 9 வாக்குகளும் அளிக்கப்பட்டு வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து கௌரவ தவிசாளர் அவர்களினால் மீண்டும் வரவு செலவு திட்டம் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது பிற்பகல் 4 மணி அளவில். அந்த வேளையிலே 8 வாக்குகள் ஆதரவாகவும் 9 வாக்குகள் எதிராகவும் வரவு செலவு திட்டத்துக்கு அளிக்கப்பட்டிருந்தது. அது அப்போதும் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டிருந்தது 2வது தடவையாகவும். அப்போது தவிசாளர் தனது பதவியினை ராஜினாமா செய்வதாக ஊடகங்களுக்கு அறிவித்திருந்தார். உண்மையிலே இந்த விடயத்தை நாம் உற்று நோக்கும் போது ஏறாவூர் நகரசபையினை பொறுத்தவரையில் கௌரவ தவிசாளராக இருந்து 22 மாதங்கள் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட எமது நலீம் சார் அவர்கள் உண்மையிலே இந்த நகரசபையை பொறுத்தவரையில் ஊழலற்ற மிகவும் நேர்மையான ஒரு சபையினை வழிநடத்தி இருக்கிறார் என்பதை நாங்கள் தமிழ் பிரதிநிதிகளாகிய நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஏனென்றால் எமது வட்டாரங்களிலே தமிழ் முஸ்லீம் என்ற பாகுபாடு இன்றி அனைவரையும் சமமாக வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமைத்துவம் வாய்ந்த நகரசபையினுடைய தலைவராக அவர் செயற்பட்டிருந்தார் என்பதை இந்த இடத்தில் நான் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றேன். தவிசாளர் நலீம் சார் அவர்களுக்கு ஆதரவு வழங்குவதற்காக நாங்கள் எமது கட்சியின் உயர்பீடங்களிடம், அதாவது எமது கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களோடு கலந்துரையாடித்தான் நாங்கள் இந்த முடிவினை எடுத்திருந்தோம். உண்மையிலே அவர்கள் எமக்கு அளித்த முடிவு
மிகவும் சிறப்பான ஒரு முடிவு. ஏனென்றால் எங்களுக்கு இதுவரை காலம் அல்லாது எமது ஏறாவூர் நகரசபையினுடைய உப தவிசாளர் பதவியினை எமக்கு எமது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உறுப்பினர் சாமி தம்பி சுதாகர்ராஜ் அண்ணன் அவர்களுக்கு வழங்குவதாக எமது கௌரவ தவிசாளர் உறுதியளித்திருந்தார். அதன்படியும் அவர் நடந்திருந்தார் என்பதை இந்த இடத்தில் குறிப்பிட்டுக் கொள்கின்றேன். இந்த நகரசபையில் நடந்த விடயங்கள் அனைத்தும் தெரியும். சுமார் 5 வருட காலங்களாக இந்த நகரசபையோடு நாங்கள் பயணித்திருக்கின்றோம். இந்த 5 வருட காலங்களில் நாங்கள் நிறைய படிப்பினைகளை கற்றுக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இனிவரும் காலங்களில் நாங்கள் கட்சியுடன் கலந்துரையாடி கட்சி எடுக்கும் முடிவுகளுக்கு கட்டுப்பட்டு, அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முடிவுகளுக்கு கட்டுப்பட்டு எமது தவிசாளர் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு அளித்ததை போன்று இனிவரும் காலங்களிலும் நாங்கள் அவ்வாறு தொடர்ந்து பயணிக்க உள்ளோம் என்பதையும் இந்த இடத்தில் கூறி வைக்க விரும்புகின்றேன். நுவரெலியா ஹோட்டகலே பிரதேசபை நிர்வாக எல்லைக்குட்பட்ட 280 குடும்பங்களுக்கு போசாக்கு பொதி வழங்கப்பட உள்ளது. நுவரெலியா ஹோட்டகலே பிரதேசபை நிர்வாக எல்லைக்குட்பட்ட மந்த போசணி நிறைந்ததாக அடையாளம் காணப்பட்டுள்ள 280 குடும்பங்களுக்கு அரிசி, கடலை, நெத்தலி முதலான உலர் உணவுப் பொருட்கள் அடங்கிய பொதிகளை நாளை மறுதினம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதேச சபைத் தலைவர் ராஜமணி பிரசாந்த் தெரிவித்துள்ளார். பிரதேசபையின் புத்தாண்டுக்கான முதலாவது அமர்வு இன்று இடம்பெற்றதுடன் தலைவர் உட்பட 15 உறுப்பினர்கள் அமர்வில் பங்கேற்றனர். மத்திய மாகாணத்தில் மந்த போசணியால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இனம் காணப்பட்டு தேசிய மட்டத்திலான சத்துணவு வழங்கும் திட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அந்த வகையில் ஹோட்டகலை பிரதேசபைக்குட்பட்ட பிரதேசங்களில் 1 முதல் 5 வரையுள்ள மந்த போசணியால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு உலர்ணவுப் பொருட்களை வழங்குவதற்கு 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் 25 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய மாவட்ட சுகாதார வைத்திய அதிகாரியின் சிபாரசுக்கு அமைவாக 280 குடும்பங்கள் இனம் காணப்பட்டுள்ளன. சுமார் 12 லட்சம் ரூபாய் செலவில் அவர்களுக்கான பொதிகள் எதிர்வரும் 4ஆம் தேதி புதன்கிழமை காலை 9 மணிக்கு ஹோட்டகலை ரிசிகேஸ் மண்டபத்தில் வழங்கப்பட உள்ளது. இந்த திட்டத்துக்கு மேலும் உதவும் வகையில் எதிர்காலத்தில் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் உதவிகளை பெற்றுக் கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இறுதியில் எமது சபையின் ஊடாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வாசிப்பு மாதத்தில் பங்குபெற்ற 150 மாணவர்களுக்கான சான்றிதழ்களும் அன்றைய தினத்தில் வழங்கப்பட உள்ளன. மாணவர்களின் நலங்கருதி 3 பாடசாலைகளுக்கு தலா 5000 ரூபாய் பிரமதி வாய்ந்த மருந்து வகைகளுடனான முதலுதவி பெட்டிகளும் கையளிக்கப்படும். இந்த திட்டம் நாளடைவில் ஏனைய பாடசாலைகளுக்கும் விஸ்தரிக்கப்படும் என ஹோட்டகலை பிரதேசபைத் தலைவர் ராஜமணி பிரசாந்த் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளால் சட்டவிரோத ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி மாவட்ட சுற்றுவட்ட காரியாலயம் வனஜீவராசிகள் திணைக்களத்தினரால் கிளிநொச்சி அக்கராயன் ஜெயபுரம் பகுதியில் வன விலங்குகளை வேட்டையாடுவதற்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த சட்டவிரோத ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி மாவட்ட சுற்றுவட்ட காரியாலயம் வனஜீவராசிகள் திணைக்களத்தினருக்கு குறித்த பகுதியில் வன விலங்குகளை வேட்டையாட பயன்படுத்தும் சட்டவிரோத ஆயுதங்கள் இருப்பதாக கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட அதிகாரிகள் அங்கிருந்து சட்டவிரோத ஆயுதங்களை கைப்பற்றியுள்ளனர். இதேவேளை சட்டவிரோத ஆயுதங்களை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் அதே பகுதியைச் சேர்ந்த 62 மற்றும் 68 வயதை ஆன சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரையும் நாளை கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றில் ஆயர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் குறிப்பிட்டுள்ளனர். உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்பு மனுவை பொறுப்பேற்கும் தினம் தொடர்பான அறிவிப்பு நாளை மறுதினம் வெளியிடப்பட உள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்பு மனுவை பொறுப்பேற்கும் தினம் தொடர்பான அறிவிப்பை தேர்தல்கள் ஆணைக்குழு நாளை மறுதினம் வெளியிட உள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கூட்டம் நாளைய தினம் இடம்பெற உள்ளதுடன் வேட்பு மனுவை பொறுப்பேற்கும் தினம் தொடர்பான தீர்மானம் மேற்கொள்ளப்பட உள்ளதுடன் நாளை மறுதினம் அது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளது. நிலப்பத்திர பதிவு பணிகளை ஆன்லைனில் ஆரம்பிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் முறை மூலம் நிலப்பத்திர பதிவு பணியை தொடங்க பதிவாளர் நாயக திணைக்களம் முடிவு செய்துள்ளது. 7 முக்கிய நிலப்பதிவாளர் அலுவலகங்களில் இந்த முன்னோடி திட்டம் எதிர்வரும் சில தினங்களில் நடைமுறைப்படுத்தப்படும் என பதிவாளர் நாயகம் பிரபாத் அபேசிங் தெரிவித்துள்ளார். பரீட்சைகள் திணைக்களத்தின் புதிய ஆணையாளர் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். பரீட்சைகள் திணைக்களத்தின் புதிய ஆணையாளர் நாயகமாக நியமிக்கப்பட்ட HJMC அமித் ஜெயசுந்தர் இன்று கடமைகளை பொறுப்பேற்றார். மத அனுஷ்டானங்களுடன் பத்திரமுள்ள பெலவத்தவில் உள்ள பரீட்சை திணைக்களத்தில் கடமையேற்பு நிகழ்வு இடம்பெற்றது. அரசாங்கத்தின் தேவையற்ற செலவுகள் குறைக்கப்பட்டு மக்கள் வாழ்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர்
சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, கட்சிகளை வளர்க்க வேண்டும், அமைச்சு பொறுப்புகளை வழங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த யாழ்ப்பாணத்தில் நடாத்திய ஊடகவியல் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். நாடு மிக நெருக்கடிக்குள் தொடர்ந்தும் இருந்து கொண்டிருக்கின்றது. வருமானம் இல்லாமல் செலவுகள் என்பது மக்களுக்கு மேல் மேலும் மேலும் திணிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. எரிபொருள்களுடைய விலையாயிருக்கலாம், மின்சாரத்தினுடைய விலையாயிருக்கலாம், சகலதும் அதிகரிக்கப்படுகிறது. மரத்தால் விழுத்தவனை மாடுகளையும் மிதித்ததென்று கூறுவார்கள். அதே கணக்கைத்தான் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவ்வாறான ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படுகிற சூழ்நிலை தான் பார்க்கின்றோம். நாடு எக்கடுகட்டு போனாலும் பரவாயில்லை, தங்களது கட்சியை வளர்க்க வேண்டும், அமைச்சு பொறுப்புகளை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் ஜனாதிபதியோ அல்லது அங்கு இருக்கக்கூடிய ஏனையவர்களோ இருப்பதாகவும் தோன்றுகின்றது. மக்களுக்கு மேல் சுமத்தக்கூடிய அந்த சுமைகள் என்பது நிறுத்தப்பட வேண்டும். ஒரு அரசு அதிகாரி கூட பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்குத்தான் இவர்களது நடவடிக்கைகள் தள்ளப்படுகின்றது. தேவையற்ற புதிய அமைச்சு பதவிகள் என்று நிறுத்தப்பட்டு, தேவையற்ற செலவுகள் குறைக்கப்பட்டு, மக்களுக்கு குறைந்தபட்சம் அவர்கள் மூச்சு விட்டு இந்த மண்ணில் வாழக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கான சில சலுகைகளாக அதிகரிக்கப்பட வேண்டும். மின்சாரத்துக்கான காசு உயர்ச்சி என்பது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக இப்பொழுது பேசப்படுகிறது. அந்த தேர்தல் ஒன்று வருகிற பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு விரும்பி ஏனையோரையும் அழைத்து ஒருமித்தவர்கள் செயற்பட விரும்பினால் அது தொடர்பாக தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி நிச்சயமாக அது தொடர்பாக நாங்கள் ஆராய்வோம். ஆனால் அதற்கு தமிழரசு கட்சிக்கு அதற்கு விருப்பம் இல்லை என்பதை அவர்கள் வெளிப்படையாக பட்டவர்த்தனமாக வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழ் தேசிய பரப்பில் உள்ள கட்சிகள் இன்றைய காலகட்டத்தில் ஒருமித்து ஒரே குரலில் பேசுவது என்பது தமிழ் மக்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்கு வழிவகுக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் கடந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. ஆகவே அதனுடைய முக்கியமான நோக்கம் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நாங்கள் ஒன்றிணைந்து வேலை செய்வது என்பது அதனுடைய முதன்மையான நோக்கம். அதனுடைய இரண்டாவது விஷயம்தான் ஒரு தேர்தல் என்று வருகிற பொழுது தேர்தலில் கூட்டாக செயற்படுவதா இல்லையா என்பது. தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அது தொடர்பான முடிவுகளை எடுத்து அதற்கு பிற்பாடு நான் நம்புகின்றேன் தேவை ஏற்பட்டால் எங்களுடன் பேசுவார்கள் என்று நான் நம்புகின்றேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழக கிளிநொச்சி வளாக விவசாய பீடத்தின் ஏற்பாட்டில் எதிர்வரும் 5ஆம் தேதி இயற்கை விவசாயம் தொடர்பான பயிற்சி பட்டறை நடத்தப்பட உள்ளதாக விவசாய பீடாதிபதி சீவரத்தினம் வசந்த ரூபா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக கிளிநொச்சி வளாக விவசாய பீடத்தின் ஏற்பாட்டில் எதிர்வரும் 5ஆம் தேதி விவசாய பீட கேட்போர் கூட்டத்தில் இயற்கை விவசாயம் தொடர்பான ஒருநாள் பயிற்சி பட்டறை இந்தியாவிலிருந்து வரும் இயற்கை விவசாயம் தொடர்பான விஞ்ஞானிகளால் நடத்தப்பட உள்ளதாகவும், கிளிநொச்சி, வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு விவசாயிகள் பயன்பெற வேண்டும் எனவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விவசாய பீடாதிபதி சீவரத்தினம் வசந்த ரூபா தெரிவித்துள்ளார். இன்று கிளிநொச்சியில் உள்ள விவசாய பீடத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். ஒவ்வொரு வருடத்தின் முதல் இரு வாரங்களும் இயற்கை விவசாய வாரம் என்ற தொழில்முறையில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். தை மாதம் 5ஆம் தேதி விவசாய பீட கேட்போர் கூட்டத்தில் திருவாளர் பாமையன் ஐயா அவர்களும் திருவாளர் சுந்தரராமன் அவர்களும் ஒரு நாள் முழு நேர பயிற்சி கருத்தரங்களில் கலந்து கொள்கிறார்கள். கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டங்களில் உள்ள அனைத்து விவசாயிகளையும் நோக்காக கொண்டு பயிற்சி கருத்தரங்கு நடைபெறுகிறது. எனவே ஆர்வமுள்ள எல்லா விவசாய பெருமக்களையும் விவசாய பீடத்தின் சார்பில் நாங்கள் அழைக்கின்றோம். இனிவரும் காலங்களிலும் இயற்கை விவசாய நிகழ்வுகளை நாங்கள் ஒழுங்கு செய்து இயற்கை விவசாயம் பற்றிய ஒரு விழிப்புணர்வை விவசாய பெருமக்களிடம் கொண்டு செல்வதுதான் நமது நோக்கமாகும். 2022 பாடசாலை மாணவர்களிடம் ஒரு வீட்டுத் தோட்டம் சம்பந்தமான ஒரு போட்டியை நடத்தியிருந்தோம். இறுதியாக ஒரு குறிப்பிட்ட அளவு மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வும் இந்த 5ஆம் தேதி நடைபெறும். இதன் நோக்கமானது நமது அடுத்த சந்ததிக்கு இயற்கை விவசாயத்தின் முக்கியத்துவத்தை தெரிவிப்பதாகும். இந்த நிகழ்வுகளில் நமது இளம் சந்ததியினர் மிகவும் ஆர்வத்துடன் பங்கு பெற்றார்கள். இயற்கை விவசாயம் சம்பந்தமான பல நிகழ்வுகளை ஒவ்வொரு வருடம் முதல் இரு வாரங்களில் இனிவரும் காலங்களில் நடத்த இருக்கோம். விவசாய பீடம் மட்டுமில்லாமல் விவசாயம் சம்பந்தமான எல்லா நிறுவனங்களோடும் சேர்ந்து நடத்துவதற்குத்தான் நாங்கள் வருங்காலங்களில் எண்ணியுள்ளோம். வடக்கு கிழக்கில் மட்டுமில்லாமல் மலையகம் போன்ற பல பகுதிகளில் உள்ள நிறுவனங்களுடன் இணைந்து கல்வி சாரா, அரச சார்பற்ற நிறுவனங்கள், அரச நிறுவனங்கள் போன்றவற்றை எல்லாருடன் சேர்ந்து பறிப்போம் என்று உறுதி கொள்கின்றோம். வறுமை கோட்டின் கீழ் வாழும் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான சுயதொழில் ஊக்குவிப்புக்கான நிதியுதவி வழங்கும் நிகழ்வு மட்டக்களப்பில் நடைபெற்றது.
பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்கள், விசேட தேவையுடையவர்களின் குடும்பங்கள் மற்றும் வறுமை கோட்டின் கீழ் வாழும் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான சுயதொழில் ஊக்குவிப்புக்கான நிதியுதவி வழங்கும் நிகழ்வு மட்டக்களப்பில் நடைபெற்றது. PMZ மற்றும் CPN நிறுவனங்களின் நிதி அனுசரணையில் மண்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட சத்திரகொண்டான் கொக்குவில் மாமாங்கம் புன்னைச்சோலை பனிச்சியடி கருவப்பங்கனி சின்னஊரணி திராய்மடு புதூர் வீச்சு கல்முனை ஆகிய 10 கிராமங்களில் தெரிவு செய்யப்பட்ட 50 பயனாளிகளின் குடும்பங்களுக்கு 25,000 ரூபாய் பெறுமதியான காசோலை வழங்கி வைக்கப்பட்டது. உளநல உதவி நிலைய திட்ட உத்தியோகஸ்தர் சிவராஜா மற்றும் உளநல உதவி நிலைய உத்தியோகஸ்தர்களின் ஒழுங்கமைப்பில் உளநல உதவி நிலைய திட்ட இணைப்பாளர் ஜெகராஜரத்னம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் மாவட்ட உளநல உதவி நிலைய நிறைவேற்று பணிப்பாளர் அருட்பணிப்போர் சர்க்குலநாயகம் அடிகளார் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கான காசோலைகளை வழங்கி வைத்தார். குறித்த நிதியான தொழில் முயற்சியினை மேற்கொண்டு வரும் தொழில் முயற்சியாளர்களுக்கு வழங்கப்பட்ட நிதி முகாமைத்துவம் தொடர்பான பயிற்சியின் பின் சுயதொழில் ஊக்குவிப்பு மற்றும் வறிய குடும்ப மாணவர்களின் கல்வி மேம்படுத்தலுக்கான நிதியாக வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பதினொரு புகழ்ந்த சபைகள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. இலங்கை புகையிரத சேவையில் பணிபுரிந்த ஊழியர்களின் ஓய்வு தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைகளால் இன்று காலை திட்டமிடப்பட்டிருந்த 11 புகையிரத சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக புகையிரத திணைக்களம் தெரிவித்துள்ளது. பயணிகளுக்கு அசௌகரியங்கள் ஏற்படாத வகையில் தேவையான நடவடிக்கைகளை தாம் முன்னெடுத்துள்ளதாக புகையிரத திணைக்களத்தின் பொது முகாமையாளர் குறிப்பிட்டுள்ளார். இறக்குமதி ஏற்றுமதியை எளிதாக்கும் வகையில் 142 பொருட்களுக்கு HS குறியீடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இறக்குமதி ஏற்றுமதியை எளிதாக்கும் மற்றும் ஒழுங்குபடுத்தும் நோக்கத்துடன் ஜனவரி 1 முதல் 142 பொருட்களுக்கு HS குறியீடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் எதிர்வரும் தினத்தில் வெளியிடப்பட உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேமலா புட்டிய தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இந்திய மீனவர்கள் 12 பேருக்கு 3 வருட சாதாரண சிறை தண்டனையை 10 வருடங்களுக்கு ஒத்திவைத்து யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இலங்கை கடற்பகுதியில் அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் 12 பேருக்கும் 3 வருட சாதாரண சிறை தண்டனையை 10 வருடங்களுக்கு ஒத்திவைத்து யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. கடந்த டிசம்பர் 21 பருத்தித்துறை அருகே இந்திய மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் ஒரு படகையும் அதிர்ந்த 12 மீனவர்களையும் கைது செய்தனர். 12 இந்திய மீனவர்களும் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து 12 பேருக்கும் 3 வருட சாதாரண சிறை தண்டனையை 10 வருடங்களுக்கு ஒத்திவைத்ததுடன் படகு மற்றும் கைப்பற்றப்பட்ட சான்று பொருட்களை அரசுடமையாக்குமாறு பருத்தித்துறை நீதவான் பொன்னுத்துறை கிருஷ்ணாந்தன் உத்தரவிட்டார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த கைதியொருவர் தப்பியோடியுள்ளார். திவிலப்புட்டிய போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் சிறைச்சாலையின் பூட்டை உடைத்து தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தப்பிச் சென்ற கைதி ஹெரோயினுடன் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தவர் என குறிப்பிடப்படுகின்றது. யாழ்ப்பாண நீரிழிவுக் கழகத்தின் வேண்டுகோளுக்கு அமைய கோண்டாவில் ராஜேஸ்வரி அறக்கட்டளை நிலையம் ஒரு தொகுதி மருந்து பொருட்களை அன்பளிப்பு செய்துள்ளது. யாழ்ப்பாணம் கோண்டாவில் ராஜேஸ்வரி அறக்கட்டளை நிலையத்தினரால் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு ஒரு தொகுதி மருந்து பொருட்கள் கையளிக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் நீரிழிவுக் கழகத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க கோண்டாவில் ராஜேஸ்வரி அறக்கட்டளை நிலையத்தினரால் 120,000 ரூபாய் பெறுமதியான நீரிழிவு டைப் 1 நோயால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கான இன்சுலின் மருந்து பொருட்களே கையளிக்கப்பட்டன. மிகவும் விலை உயர்ந்த இன்சுலின் மருந்து என்பதால் அரசு வைத்தியசாலைகளில் இவ்வகை மருந்துகள் இலவசமாக வழங்கப்படுவதில்லை. மருந்து பொருட்களை கையளிக்கும் நிகழ்வில் ராஜேஸ்வரி அறக்கட்டளை நிலையத்தின் தலைவர் மற்றும் யாழ்ப்பாண நீரிழிவுக் கழகத்தின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தொடர்வது உலகச் செய்திகள். இந்தியாவிற்குள் நுழைந்துள்ள கஞ்சிப்பான இம்ரானை உடனடியாக கைது செய்யுமாறு பாட்டாளி மக்கள் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது.
இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு தப்பிச் சென்றுள்ள பாதாள உலக குழு உறுப்பினர் கஞ்சிபான இம்ரானை கைது செய்யுமாறு பாட்டாளி மக்கள் கட்சியின் தவிசாளர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்திய கடலோர காவல்துறையின் பாதுகாப்பை மீறி எவ்வாறு கஞ்சிபான இம்ரான் இந்தியாவிற்குள் ஊடுருவினார் என்ற கேள்வியையும் அன்புமணி ராமதாஸ் எழுப்பியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.